மச்சான், நீ ஓட்டு போட்டியா? டே, நல்லா 7 ஓட்டு போட்டடா. எவ்வளோ வாங்கினேன்? வெறும் 7 ஓட்டுக்கு 4 ரூபா வாங்கினேன், தெரியுமா? டே, நாளா ஓட்டு போடவன் 4 பேர் ஓட்டு பிடிச்சி கொடுத்ததுக்கே 7 ரூபா வாங்கினேன். அதுக்கு என்ன சொல்றப்ப மச்சான்? நிஜமா 7 ரூபா வாங்கினேடா. ஆமா, அதுக்கு என்னப்போ மச்சான்? மோசம் போயிட்டேன்டா. டேய், எல்லாம் அமைதியா இருக்கடா. ஆமா கிருபா, நீ எவ்வளோ காசு வாங்கின? டேய், என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கேங்லயே உண்மையா, ட்ரூவா, நேர்மையா, ஹானஸ்டா, கரெக்டா, சரியா ஓட்டு போறது நான் ஒருத்த மட்டும் தான்டா. என்னடா சொல்றான் அக்கா? ஏன் மச்சான், நீ சொல்ற பார்த்தா காசு வாங்காம ஓட்டு போட்டுருப்ப போல. எவன் எனக்கு நேர்மையா உண்மையா அதிக காசு கொடுத்தானோ அவனுக்கு தான் மச்சான் போட்டேன் என் ஓட்ட. ஏண்டா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பெரிய யோகியன்னு நினைச்சேன், சல்லிப்பேலே. நீ ஏன் மச்சான் ஓட்டு போடல? ஏன் மச்சான், நல்ல ரேஷன் கடையிலே கீழே நிக்க மாட்டேன். யாரு மச்சான் இங்க போய் கீழே நின்று ஓட்டலாம் போடுறது? சுபா, நீ மச்சான். ஏண்டா, கிடைக்கிறதே ஒரு நாள் லீவு, அது எவனா வேஸ்ட் பண்ணுவானா? ஏண்டா மச்சான், நிஜமா எழுறாங்கடா. ஏண்டா மகா, நீ ஓட்டு போட்டு வந்தியே, என்னாச்சு? காலையில இருந்து கியூல நிக்கிச்சு சாவடிச்சிடானுங்க, ஓட்டலாம் மனுஷன் போடுவானா? அப்ப மிருகத்துக்கே ஓட்டு உரிமை கொடுத்துருக்கலாம்ல, ஓட்டு போறவங்களா மிருகன் சொல்ல வரீங்களா? ஏன் தம்பி இப்படி எமோஷனா வரீங்க? ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கிற நீங்க எமோஷனா இருந்தா நான் இதுக்குன்னே எமோஷன் ஆகுறேன். தம்பி மிரட்டியா? அப்ப நாங்க பண்ணதான் தப்புன்னு சொல்ல வரீங்களோ? அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்க பண்றதான் கரெக்ட். நீங்க போட்ட 4 ஓட்டு கூட கள்ள ஓட்டுன்னு சொல்லாம 4 பேருக்கு நல்ல பண்ணிருக்குன்னு சொல்லாமல, அதுக்குன்னு ஓட்டு போறது அடுத்தவங்க ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பேரே வேற. அப்படிலாம் நான் சொல்ல வரலண்ணா. ஏய், என்ன ஓரா பண்ற? ஏமாச்சான், நிஜமா 7 ரூபா கொடுத்தீங்களா? ஏய், உன கொல்ல போறேன்டா. இந்த கோவத்தை ஓட்டு போறதுல காமிச்சிருந்தீங்கன்னா நமக்கு நல்ல தலைவர் வராம போயிருவாரா? தோடா, அப்ப நல்ல தலைவர் யாருன்னு நீயே சொல்லு பாப்போம். நம்ம கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு வாங்கினாலும் நல்ல தலைவன் கிடையாது. ஒருத்தன் செய்யற செயலை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிடணும், அவன் தானே நல்ல தலைவன். அவனுக்கு போடுங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடா மாறும். சமடா, ரொம்ப நல்லா பேசுற, நீ ஓட்டு போட்டியாண்ண? ஒரே ஒரு வயசு மிஸ் ஆயிடுச்சுண்ணே, இல்லைன்னா நானும் என் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்திருப்பேன். தம்பி, சாதாரண மை ஓட்டுதான்ப்பா, அதுக்கு எவ்வளோ மோசம் வரீங்க? ஆமாண்ண, மை ஓட்டு தான், ஆனால் அதே இங்கிலீஷில் சொல்லி பாருங்க, மை ஓட். எதற்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கும் சிலருக்கு எங்கள் பதில், ஆம், நாம் ஓட்டு போட வேண்டும். கையில் மை வைப்பதற்கு மட்டுமல்ல, நம் ஓட்டுக்கு நமக்கே மொய் வைத்தவர்களின் கன்னத்தில் நாம் கை வைப்பதற்கு நாம் ஓட்டு போட வேண்டும். எங்கு விவசாயம் என்று கர்வமாய் சொல்லிக் கொண்டிருந்த விவசாயிகள் இன்று எங்கே விவசாயம் என்று சொல்லும் நிலையை மாற்ற நாம் ஓட்டு போட வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்திகளை கேட்டாலே திடுக்கிடும் பிரச்சனைகளை காணும் மக்களுக்கு செய்திகளை கேட்டால் இன்பச் சிரிப்பும் வரும் என காட்ட அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்க நாம் ஓட்டு போட வேண்டும். நம் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் அல்ல அரசு பள்ளிகளில் அனுப்பினாலே அவனுள் உள்ள அறிவும் திறமையும் வெளிவரும் என்று எண்ணும் அளவிற்கு ஒவ்வொரு பெற்றோரும் மாற நாம் ஓட்டு போட வேண்டும். என்னால் பொதுநலம் கொள்ள முடியாது, சுயநலமே கொள்வேன் என்று சொல்பவர்களுக்கு எங்கள் பதில், ஆம், சுயநலம் கொள். நீ உன்னுடைய உனக்காக என்ற சுயநலம் கொள். ஏனென்றால் உனக்கும் குடும்பம் இருக்கிறது. உன் தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ துணைவிக்கோ ஏதேனும் ஒன்று என்றால் நீ சேர்க்க இருக்கும் இடம் அரசு மருத்துவமனை, மறந்துவிடாதே, அதற்காக நீ ஓட்டு போடு. பிற்காலத்தில் உன்னை உன் பிள்ளைகள் காக்கும் என்று எண்ணி நீ இக்காலத்தில் செய்யும் வேலை அவனை படிக்க வைப்பதும், அதுவும் ஒரு அரசு பள்ளியில், அதை சரிகாண நீ ஓட்டு போடு. எவருக்கு ஓட்டு போட வேண்டும் போடக்கூடாது என்ற கேள்விக்கான எங்களுடைய சில பதில்கள், நமக்கு அதிகம் இலவசமாய் தருகிறானா என்று பார்த்து ஓட்டு போடாதே, நம் இயற்கையை நம்மிடமே தருகிறானா என்று பார்த்து ஓட்டு போடு. அதிகாரிகளை கொண்டு நம்மை கொள்பவனுக்கு ஓட்டு போடாதே, நம்மையும் அவன் மக்களாய் கொள்பவனுக்கு மட்டும் ஓட்டு போடு. ஒருவன் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதே, அவன் எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடு. உனக்கு பிடித்தவனுக்கு ஓட்டு போடாதே, படித்தவனுக்கு ஓட்டு போடு, பின் படித்தவன் பிடித்தவன் ஆவான். மக்கள் கஷ்டத்தில் இன்பம் காண்பவனுக்கு ஓட்டு போடாதே, மக்கள் இன்புற்று இருக்க எவனொருவன் கஷ்டப்படுகிறானோ அவனுக்கு போடு உன் ஓட்டு. நாம் ஓட்டு போட வேண்டும். மற்றவர்கள் ஓட்டை கள்ள ஓட்டாகவும் நாம் போடக்கூடாது, நம் ஓட்டை நாம் கள்ள ஓட்டாகவும் மாற்றக்கூடாது. நன்றி வணக்கம் என்று சொல்லி முடிக்கும் முற்றுப்புள்ளி அல்ல நாங்கள், எங்களின் இதுவே தொடக்க புள்ளி. உங்களுக்கு புரியும் ஒரே வரியில் சொல்ல போனால், நோட்டுக்கு ஓட்டு போட வேணாம், ஓட்டுக்கு கேட்டு போட வேணாம்.